நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேடி வந்த இயேசு ஊழியத்தின் மூலமாகவும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த இரவு வேளையில் உங்கள் வீடுகளில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக வசனத்தை கேட்கும் முன்பாக, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நம்மை பயப்படாதே பயப்படாதே என்று சொல்வார்கள். நம்முடைய பயப்படாதே என்று சொல்வார்களே தவிர அந்த பயத்தில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு வழி சொல்ல மாட்டார்கள். ஒரு சிலர் வழி சொல்வார்கள், ஆனால் அது ஏதுவாக இருக்குமா என்று சொன்னால் இருக்காது. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அந்த பயத்தை மிகவும் அதிகரிக்க செய்வார்கள். ஒரு வியாதி வந்துவிட்டது என்று சொன்னால், இந்த டாக்டர்கிட்ட காட்டாதீங்க, இதனால் அந்த டாக்டர் இந்த ஆளை இப்படி பண்ணிட்டாங்க, இந்த ஆளை அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மை பயமுறுத்துகிற உலகம்தான் நம்முடைய உலகம். ஆனால் தேவனாகிய ஆண்டவர் நம்மை பார்த்து ஒவ்வொரு நாளும், இந்த வருஷத்தில் இருக்கிற அத்தனை நாட்களுமே நீ பயப்படாதே நீ பயப்படாதே என்று சொல்கிறார். பயப்படாதே என்று சொல்கிற ஆண்டவர் அதற்கான வழிகளையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் அவர் எப்படி செயல்படுகிறார் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு நாள் சொன்னார், எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 15:1. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நீ பயப்படாதே. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்ன காரியத்தில் பயந்துட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த டிவியை பார்க்குற அநேகருக்கு உள்ளுக்குள்ளே பயம். அடுத்து என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வினாடி என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவன் சொல்கிறார், நீ பயப்படாதே. என்னதான் நடந்தால் நடக்கட்டும், உலகம் பாடுகிறது என்னதான் நடந்தால் நடக்கட்டானா, ஆண்டவர் சொல்கிறார் என்ன நடந்தாலும் அது எனக்கு அறியாமல் நடக்காது. அவர் சொல்கிறார், உன் தலையில் முடியெல்லாம் நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன், எண்ணி வைத்திருக்கிறேன், அவைகள் கூட ஒன்றாகிலும் என்ன செய்யாது, கீழே விழாது. அவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் சொல்கிறார், நீ பயப்படாதே. ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாத. அவர் சொல்கிறார், பயப்படாதன்னு சொல்கிற ஆண்டவர் அப்படியே அந்த பயத்தில் இருந்து, ஒரு நேரம் நம்ம பயப்படாதுன்னு சொன்னோன்னா பயம் நீங்கிருமா, நீங்காது. ஏன்னு சொன்னால் பயப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவோ அப்பாவோ கூட பிறந்தவங்களோ சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த பயத்தின் நடுவில் வாழ்கிறது நீங்களும் நானும் தான். ஹாலேலூயா. அந்த பயப்படாதேன்னு சொன்னவங்க அதை நான் பயத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்க முடியவே முடியாது. வேணால் சொல்லிட்டு போகலாம், ஒரு வேளை கடன், அந்த கடனில் இருந்து நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கலாம், வியாதியிலேருந்து பயந்துக்கிட்டு இருக்கலாம், அடுத்த நாள் நான் என்ன செய்வேன், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே அப்படின்னு பயந்துட்டு இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் நான் நீ பயப்படாதேன்னு சொன்ன ஆண்டவர் அதோடு அப்படியே விட்டுட்டு போக மாட்டார். ஆபிரகாமை பார்த்து சொன்னால், நான் உனக்கு கேடகமும். அவர் கேடகம், கேடகம்னா என்னென்னா முற்றிலுமாய் நம்ம அப்படியே கவர் பண்ணி பாதுகாக்கிற ஒரு தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. எந்த தீங்கும் அணுகாமல் நம்மை கேடகமாய் பார்க்கிற தெய்வன், அவர் ஃபுல் கவசமாக இருந்து நம்மளை பாதுகாப்பாரா. நம்மை பாதுகாக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நீ பயப்படாதப்பா, ஒரு சேதமும் உனக்கு வராது அப்படின்னு சொன்னால் நம்ம சுற்றிலிருந்து என்ன செய்யணும், மனுஷன் பாதுகாக்க முடியாது. ஆனால் சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம். இந்த கேடகம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அது எவ்விதத்திலெல்லாம் பயன்பட போகிறது என்று சொல்லி பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம், உபாகமம் 33:29. உபாகமம், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார். ஆண்டவர் சொல்கிறார்,
உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். சகாயம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் தகுந்த நேரத்தில் உதவி செய்கிற ஒரு தேவ கரம். ஒரு கேடகம், இன்றைக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா என்ன செய்வாங்க, எத்தனை பெரிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்மளை விட்டுட்டு என்ன செஞ்சுருவாங்க, ஓடி போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன். ஆமீன், ஹல்லேலூயா. அவர் எபினேசர், உதவி செய்கிறவர். அவருடைய உதவி ஒரு நாளும் என்ன செய்யாது, நம்மை விட்டு அகலாது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு ஒத்த ஆசை வருவது பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும். இந்த உலகத்தில் மனுஷனுடைய ஒத்தாசை மனுஷனுடைய உதவி எல்லாம் விருதா, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். இந்த உலகத்தில் எத்தனை கேடகங்கள் நமக்கு இருந்தாலும் ஆண்டவருடைய சகாயம் நமக்கு இல்லாவிட்டால், அவர் நம் கேடகமாக இருக்காவிட்டால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை விருதாவாய் முடியும். அவர் சொல்கிறார், இன்னைக்கு நான் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கென்று எந்த துணையும் இல்லை, நான் வாழ்விலை என்ன செய்வதென்று தெரியவில்லை, எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள். ஆனால் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், அவர் சகாயம் செய்யும் கேடகம். உங்களை விட பாக்கியவன் யார்? உங்களை விட உங்களாதுரி கரவா, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர்கள் யார்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆண்டவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், நான் உனக்கு உதவி செய்யும் கேடகம், தகுந்த வேளையிலே நான் உதவிக்கரம் நீட்டி உன்னை தூக்கி எடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஐயோ, நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார், நான் எப்படி நம்புறதுன்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரை தேடும் பொழுது அவர் சகாயம் செய்யும் கேடகம் என்று நாமத்தை உடையவராக இருக்கிறபடியால் நாம் அவரை பேர் சொல்லி அழைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த கேடகம் நமக்கு வந்து உதவி செய்யும். அவர் உதவி செய்கிறவர், அவர் எபினேசர், அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். சரி, நம்ம இப்போ சகாயம் செய்யும் கேடகம்னு பார்த்தோம், அடுத்து வாசிப்போம் 2 சாமுவேல் 22:36. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். ஆமீன், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். ஹல்லேலூயா, மீட்கப்படுதல், விடுவிக்கப்படுதல். ஆமீன். இந்த நாளில் நம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் ரட்சிப்பின் கேடகமாய், மீட்பின் கேடகமாய், விடுதலையின் கேடகமாய் நம் மத்தியிலே கடந்து வருவார். முதலாவது நம்ம பார்த்தோம், அவர் சகாயம் செய்யும் கேடகமாக வந்தார். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், ரட்சிப்பின் கேடகம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நான் இந்த காரியத்திலிருந்து காப்பாற்றப்படுவேனா, இந்த காரியத்திலிருந்து நான் விடுவிக்கப்படுவேனா, இந்த காரியத்திலிருந்து நான் மீட்கப்படுவேனா என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ரட்சிப்பின் கேடகம், நான் உனக்கு ரட்சிப்பின் கேடகம். அவர் நம்மளுக்கு ரட்சிப்பின் கேடகமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் விடுவிப்பார் ஒருவரும் இல்லை, என்னை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை, என்னை காப்பாற்றுகிறவர் ஒருவரும் இல்லை, என்னை பராமரிக்கிறவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த செய்தியை கேட்கிற வேளையில் கூட, என்னையும் தேவன் விடுவிப்பாரா, இந்த பொல்லாத வியாதியிலிருந்து என்னை தேவன் காப்பாற்றுவாரா, இதிலிருந்து நான் மீட்கப்படுவேனா, இதிலிருந்து நான் விடுவிக்கப்படுவேனா, இந்த பொல்லாத சூழ்நிலையிலிருந்து நான் விடுவிக்கப்படுவேனா என்று சொல்லி நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அவர் உன் ரட்சிப்பின் கேடகம், அந்த ரட்சிப்பின் கேடகம் இந்த நாளில் உன்னை விடுவிக்கும், அவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். அவர் ரட்சகராய் இந்த பூமிக்கு வந்தது எதற்கென்று சொன்னால் உங்களையும் என்னையும் ரட்சிக்கத்தான். அவர் பாவிகளை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அந்த தேவன் ரட்சிப்பின் கேடகமாய் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே கடந்து வருவார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம், முதல்ல நம்ம பார்த்தோம் சகாயம் செய்யும் கேடகம், ரெண்டாவது பார்த்தோம் ரட்சிப்பின் கேடகம், மூன்றாவதாக சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆமேன், நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடயத்தினால். ஹல்லேலூயா. காருண்யம் என்று சொன்னால் இரக்கம் என்று பொருள். அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த உலகத்தில் எத்தனை மனுஷன் நம்மளை பார்த்தாலும் இறங்குவானான்னு கேட்டால் இறங்க மாட்டாங்க.
ஒரு சில நேரம் நமக்கு உதவி செய்வார்கள், அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க இதுதான் இவங்க வேலை, இவங்களாம் எழும்ப தெரியாதா, இவங்களுக்காக இந்த காரியத்திலிருந்து தப்பிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி நமக்கே ஆலோசனை கொடுப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது, காரணியம் ஏனும் கேடகத்தினால் நம்மை சூழ்ந்து கொள்வாரா, என் பிள்ளையை நான் பாதுகாக்கணும், என் இரக்கத்தால் அவனை மூடிக்கொள்ளணும், என் இரக்கத்துக்குள்ளே வச்சு அவனை பாதுகாத்து கொள்ளணும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், நமக்கு மனது இறங்குகிற தேவனாக இறங்கி வருகிறார். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு எசையா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் பேசினார், நீ மரணமடைந்து விடுவாய் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவனை அப்படி விட்டு விடவில்லை. அவன் சுவர்ப்பிரமாய் திரும்பி கண்ணீர் சிந்தி கதறின போது மனம் இறங்கி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோடு 15 ஆண்டுகளை நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவர்தான் காருண்யத்தின் கேடகம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கலாம், இந்த நாளுக்குள்ளாய் மரணம் உனக்கு வரலாம், இந்த வியாதி கொடிய வியாதி அவ்வளவுதான், இந்த வியாதியில லோரவா சந்தரிக்கரவா, இந்த வியாதியில நீ அழிந்து போவா என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லையம்மா, காருண்யம் என்னும் கேடகத்தினால் நான் உன்னை சூழ்ந்து கொள்வேன். என் வாழ்க்கை இவ்வளவுதான் முடிந்து போய்விட்டது, எல்லாம் முடிந்து போன சூழ்நிலையில் ஆண்டவர் எப்படி அந்த காருண்யம் எனக்காக இரக்கம் பாராட்டுவார் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லையம்மா, நான் உனக்காக இரக்கம் பாராட்டுகிற ஒரு கேடகமாய் உன்னை சூழ்ந்து கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் எவ்வளவு படித்தாலும் எனக்கு அந்த படிப்பு என் தலையிலேயே ஏறவில்லை, மனப்பாடம் செய்ய முடியவில்லை, நான் பரீட்சை எழுதும் போது எல்லாம் மறந்து விடுகிறது என்று சொல்கிறாயா? கர்த்தர் காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவருடைய மனதுருக்கத்தினால் உன்னை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நீ நிச்சயமாகவே எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். நம் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம் சகாயம் செய்யும் கேடகம், ரெண்டாவது பார்த்தோம் ரட்சிப்பின் கேடகம், மூன்றாவது பார்த்தோம் காருண்யத்தின் கேடகம். அடுத்ததாக நாம் வாசிப்போம் சங்கீதம் 18:10. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிப்போம், அடுத்த வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், கரும்புணல்களை ஆகாயத்து கார்மேகங்களையும் ஆண்டவர் வந்து காருண்யத்தின் கேடகமாய் நம் மத்தியில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்து வாசிப்போம் நீதிமொழிகள் 30:5. நீதிமொழிகள் 30:5. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவருக்கு அவர் கேடகமானவர். ஆமேன், ஹல்லேலூயா. தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். யாரெல்லாம் அவரை நோக்கி அவர்தான் தஞ்சம் என்று சொல்லி வருகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். இந்த உலகத்தில் அவரை நம்பி வந்த ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். அவரை தெரிந்து கொண்டு அவர்தான் என் தெய்வம் என்று சொல்லி அண்டிக் கொள்ள வந்த ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமானவர். ரூத் தன் மாமியாரோடு கூட இவர்தான் என் தேவன் என்று சொல்லி உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று சொன்ன போது அவளுக்கு அவர் கேடகமாய் மாறினார். கேடகமாய் மாறினது மாத்திரமல்ல, நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து, இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து, நிறைவான பலனை அவள் வாழ்க்கையிலே கொடுத்தார். பயப்படாதே என்று சொல்லி அப்படியே விட்டுவிடுகிற தேவனை அல்ல, வாழ்க்கையில் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நம்மை உயர்த்துகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர். இன்றைக்கு நம்ம பார்த்தோம் அவர் 3 விதமான கேடகமாய் செயல்பட்டார். சகாயம் செய்யும் கேடகம், இரண்டாவதாக ரட்சிப்பின் கேடகம், மூன்றாவது காருண்யத்தின் கேடகம். அவர் தம்மை அண்டிக் கொள்வர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அண்டிக் கொள்வீர்களானால், அவரையே தஞ்சம் என்று வருவீர்களானால் அவர் நமக்கு கேடகமாயிருக்கிறார். அடுத்ததாக வாசிப்போம் ஆதியாகமம் 18:17. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அப்போது ஹல்லேலூயா, ஆபிரகாம் பலத்த ஜாதியாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நம்ம இதுவரை பார்த்தோம் அவருடைய கேடகத்தை பற்றி, இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அவர் சொன்னார், என்ன சொன்னார், நான் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். பலன் அல்ல, பலன், நன்மை. ஆங்கில வேதாகமத்தில் அதை கொடுத்திருக்கிறது ரிவார்ட்ஸ் என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட கர்த்தர் வெகுமதியைகளை கொடுக்கிற தேவன். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். சரி, பாதுகாப்பு இருக்குது, பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு,
அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பூமியில் வாழ முடியுமா? முடியாது. ஏன்னா நன்மை வேண்டும் நமக்கு, வெகுமதிகள் ஆண்டவர் கொடுக்க வேண்டும். அதைத்தான் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனால் ஆபிரகாம் சொல்லுவான், எனக்கு குழந்தை இல்லை, என்ன எனக்கு என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க தான் எனக்கு சந்ததியாராக இருக்கிறார்கள், எனக்கென்று ஒரு சந்ததி இல்லை, என் கர்ப்ப பிறப்பு இல்லை என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், இல்லை உனக்கு கர்ப்ப பிறப்பு உண்டு, நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரனை நான் கொடுப்பேன் என்று வாக்குரைக்கிறார். ஆண்டவர் சொன்னவர் விட்டாரா? இல்லவே இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அருமையான ஒரு மகனை கொடுத்தார், அவனை பலத்த ஜாதியாய் மாற்றினார். அவர் சொன்னதான வாக்குறுதி என்ன தெரியுமா? உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடலின் மணலத்தினைப் போலவும் இருக்கும் என்று சொன்னார். சொன்னவர் அப்படியே செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். நான் உனக்கு மகாபெரிய பலனாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படியே அவனுக்கு வெகுமதிகளாய் இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவருக்குள் வரும்பொழுது ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாள் வரை அவர் சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி வருகிறார். அதோடு விட்டாரா ஆபிரகாமே? இல்லவே இல்லை. அவர் ஆசீர்வதித்தார் வெள்ளியினாலும் பொன்னினாலும். ஆபிரகாம் வரும்பொழுது எந்த நன்மையும் இல்லாமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் வந்தான். தனக்கென்று எதையும் எடுத்துக்கொண்டு அவன் வரவில்லை. ஆண்டவர் சொன்னார், நீ வா, உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டுவிட்டு வா, நான் உன்னை ஒரு பலத்த ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். அதான் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். ஆமேன் ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவராய், உனக்கு நல்ல வெகுமதிகளை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் நான் வருவேன் என்று சொன்னார். ஒரு இடத்துல நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தாங்கக்கூடாததாக இருந்தது அந்த பூமி. அப்படி அவர் செல்வ சீமானாய் இருந்தாராம். ஆபிரகாம் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். வெறுமையாய் வந்த அந்த ஆபிரகாம் அந்த தேசத்தில் ஆசீர்வாதமாய் மாறினார். இந்த நாளில் அவர் சொன்னபடியே மகா பெரிய பலனுமாய் இருந்தார். இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நான் வெறுமையான ஒரு சூழ்நிலையில், ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் நான் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் மகா பெரிய பலனுமாய் இருக்கிற தேவன் நிச்சயமாய் மகா பெரிய பலனாய் இருப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தார். அவர் சொன்னார், நீ வடக்கையும் தெற்கையும் நோக்கிப்பார், நீ கண் பார்க்கும் தேசத்தையெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அந்தபடியே அவனை ஆசீர்வதித்தார், அவனை கைவிடவே இல்லை. அவன் சந்ததியாருக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்றார், அந்தபடியே கொடுத்தார். சொன்னதை செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நான் மகா பெரிய பலனாய் இருப்பேன் என்று சொன்னார், அந்தபடியே மகா பெரிய பலனாய் இருந்தார். அடுத்து வாசிப்போம் ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமே ஹல்லேலூயா. கர்த்தருடைய சொல்லுக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சொல்லுக்கு ஆபிரகாம் என்ன செய்தானா? கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான், நம்பினான், என் ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்று சொல்லி நினைத்தான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை தெரியுமா? கீழ்ப்படிதல் இல்லை. ஆண்டவர் சொன்ன நேரத்தில் எழும்பி நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர் சொன்ன நேரத்தில் வேதத்தை தியானிக்கணும், ஆண்டவர் சொன்ன நேரத்தில் உபவாசிக்கணும், ஆண்டவர் கொடு என்று சொன்னதை கொடுக்க பழகணும். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதா? இல்லவே இல்லை. ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படுகிறது கிடையாது. ஆனால் மனுஷங்க என்ன சொன்னாலும் நாம் என்ன செய்வோம்? கேட்போம். மனுஷனுடைய வார்த்தைக்கு அப்படியே, ஐயோ அவர் சொல்லிட்டாரு, அந்த பெரிய மனுஷன் அவங்க சொல்லிட்டாங்க, அதை கேட்கணும் கேட்கணும். அதை விட பெரியவர் நமக்குள்ளாய் இருக்கிறார், அதை விட பெரியவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? அவனுடைய சொந்த குமாரன் 100 வயதில் பிறந்த அந்த பிள்ளைய பலியிடுன்னு ஆண்டவர் கேட்டார். அவன் கீழ்ப்படிந்தான் கீழ்ப்படிந்தான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி கீழ்ப்படிய முடியுமா? ஆண்டவரே உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? 100 வயசில் ஒரு பிள்ளைய கொடுத்தீங்க, அந்த பிள்ளையும் கொண்டாந்து பலியிடுங்கன்னு சொல்கிறீங்க, என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க? உங்களை ஆராதித்ததும் போதும், உங்களை நான் வணங்கினதும் போதும்னு அம்மனா சொல்லிடுவோம். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா? 3 நாள் பிரயாணமாய் போனான். அந்த 3 நாளில் கூட அவன் மனம் மாறலை, தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். இவனுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் அவன் பிள்ளையும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. விறகுகளை சுமந்துக்கிட்டு அப்பா கூட பின்னாடி வந்தது. அப்பா கிட்ட கேட்டுச்சு, அப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது,
எல்லாம் இருக்குது, ஆனால் ஆடு எங்கே? தகனத்துக்கான ஆடு, பலிஸ்தலத்து ஆடு எங்கே அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறான். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த மலைக்கு வந்திருக்கிறேன். என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி அந்த மகாபெரிய பலனுமாய் இருக்கிற தேவன் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தார். ஒருபோதும் இந்த நன்மையை அழிக்க மாட்டார். 100 வயதில் இந்த நன்மையை கொடுத்தார், 100 வயதில் இந்த பலனை கொடுத்தார். அது முதற் பலன், கர்த்தர் கொடுத்தது. இதை அழிப்பாரா? நிச்சயமாய் அழிக்க மாட்டார் என்று சொல்லி அவன் நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா? ஆண்டவருக்காக கீழ்ப்படுகிற சுபாவம் இருக்கிறதா? அவர் நமக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறார். அவன் கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவரே இறங்கி வந்து உன் பிள்ளை மேலே என்ன செய்யாத, உன் கையை போடாத. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எனக்காக நீ கீழ்ப்படிவாயா, என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயா, நான் உன் வாழ்க்கையில் மகாபெரிய பலனுமாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ பயப்படாத, நீ பயப்படாத. இன்றைக்கி எந்தெந்த காரியத்தை குறித்தெல்லாம் நீங்கள் பயப்படுறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறபடியால் ஒரு நாளும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவரை அண்டிக்கொள்கிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஆண்டவரை அண்டிக்கொள்ளுங்க. நீர்தான் என் தெய்வம், நீர்தான்ப்பா எனக்கு தஞ்சம், எனக்கு வேறொரு இடம் இல்லை, எனக்கு அடைக்கலமாக நான் தெரிந்து கொள்கிற இடம் வேற ஒன்றும் இல்லை. உங்கள் கையில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், உண்மையே நான் அண்டிக்கொள்கிறேன். சாஷ்டாங்கமாக நம்முடைய சமூகத்தில் விழுகிறேன்ப்பா. நீங்கள் தான்ப்பா என்னை சூழ்ந்திருக்கிற கேடகம், நீங்கள் தான்ப்பா என் ரட்சிப்பின் கேடகம், நீங்கள் தான்ப்பா சகாயம் செய்யும் இடம், வேற எங்கேயும் இல்லை ஆண்டவர், வேற எங்கேயும் இல்லை ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை அண்டிக்கொள்வீர்களானால் அவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். அதோடு மாத்திரம் நின்றுவிட மாட்டார், அவர் மகாபெரிய பலனுமாய் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க அளவில் இருக்கிற ஆசீர்வாதம். ஆச்சரியப்படத்தக்க அளவில் தானே ஆபிரகாமை ஆசீர்வித்தார். 100 வயதில் இன்றைக்கு யாருக்காவது பிள்ளை பேர் உண்டாகுமா? ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா. இந்த நாளிலும் கூட என் வயது சென்று விட்டது, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் மகாபெரிய பலனுமாய் கடந்து வருவார். இந்த நாளிலும் அந்த தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா? நீங்கள் எந்தெந்த காரியங்களில் கண்ணீர் சிந்தி கவலைப்படுகிறீர்களோ அத்தனை காரியங்களிலும் தேவன் இறங்கி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யப்போகிறார். நம் எல்லோரும் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபிப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீ பொழிந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் வல்லமையை அனுப்புங்கப்பா, உங்கள் திவ்ய கிருபையை அனுப்புங்கப்பா. நீங்கள் தானப்பா சொன்னீங்க சகாயம் செய்யும் கேடகம் என்று சொல்லி, ரட்சிப்பின் கேடகம் என்று சொன்னீங்க, ஆண்டவரே காருண்யத்தின் கேடகம் என்று சொன்னீங்க, ஆண்டவரே உம்மை அண்டிக்கொள்கிற யாவருக்கும் நான் கேடகம் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படியாக உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நான் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று சொன்னீங்களப்பா. இன்னைக்கு யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில குறையப்பட்டு இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் ஒவ்வொருவருக்கும் நீ கொடுத்தருள்வீராக. கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவரே இந்த நாளில அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எந்தெந்த ஆசீர்வாதங்கள் தடைபட்டு இருக்கிறதோ, எந்தெந்த பலன் பலன் அடையாமல் இருக்கிறார்களோ அதிலெல்லாம் பலன் அடைவார்களாக. விளைச்சல்கள் ஆண்டவரே விதை விதத்ததுக்கு ஏற்ற பலனை இவர்களுக்கு கொடுப்பதாக அடைவார்களாக. நீர் அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பர் இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.